வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அர்ஜுனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைபாஸ் ரோட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்க பார்த்தாங்க. எல்லாருமே அரிஸ்டோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க பைபாஸ் ரோட், மதுரை பைபாஸ் ரோட்டில் கிராஸ் பண்ணிங்கன்னா திடீர்னு கழுகாக கத்திகிட்டு இருக்கோம். என்ன கழுகு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கழுகு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கழுகுக்கு நல்ல ஒரு ஆடியோவும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியா கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கழுகை பார்த்துருவாங்க. ஸோ இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இப்போ இருக்க கார்ட்டூன்ஸ் டெபன் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ ஐசேஜில் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ பொட்லு, ஜோஹோ, அது மாதிரி சோட்டா பீம், ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வச்சு, ஸோ அதை மூவிங் பண்ணுற மாதிரி வச்சு பண்ணிட்டேன். பொதுவாகவே இந்த மாதிரி கார்ட்டூன் கிரியேச்சர்ஸ், கார்ட்டூன் ஸ்ட்ரக்சர்ஸ் போடும்போது அந்தோட அமைப்பை வந்து கண்டிப்பாக ஒரிஜினலாக கொண்டு வர முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரில் கொண்டு வரதுக்கும் ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஏஜில் வர எலிஃபேண்ட்டும் சரி, மோட்டு போட்டில் கேரக்டர்ஸும் சரி, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டான மேட்சிங்கில் இருந்ததுங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெல்டன் டைனோசர் இருந்தது. அந்த ஸ்கெல்டன் டைனோசரோட மூமெண்ட்ஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லாங்குன்னு லாங்கு, ஸோ லைட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டிங் கலர்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் மூவிங்கில் சரி சும்மா நிற்கக்கூடாது சொல்லி மூவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. உண்மையில நல்லா இருந்தது. இந்த இதுவுமே வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லா பெரிய ஒரு இதாகவே கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜோகோ வந்து இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு தான் பெஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோட்டா பீம் கேரக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு ப்ராப்பராக மேட்ச் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜுவெலாம் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல. இதை விட இதுக்கடுத்து வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ரொம்ப பெருசாக ஒரு மேட்சிங்னு சொல்லவே முடியாது. இவ்வளோ சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யாரோ பக்கின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் சுற்றி இதெல்லாம் என்னென்னா பீமை பார்த்தீங்கன்னா பீம் ஏதோ சாப்பிடாமல் கிடந்த மாதிரி இருக்கா, அவ்வளோ பீம் ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த இவங்களோட குரூப்லேயே வந்து மூமெண்ட் மூலம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ட்ரன்ஸுங்க, அந்த என்ட்ரன்ஸில் சில்ட்ரன் வேர்ல்டு ஈகிள் பார்க்குன்னு இருக்கு, நல்லா இருந்தது. ஸோ இதை தவிர்த்து அம்யூஸ்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கார்ஸ் இருந்ததுங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் ரிங் பால் இருக்குது, ரிங் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸை வந்து எரியிறது சிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு ஒரே அடியில் அடித்தா ஹோம் தியேட்டர் கொடுப்பாங்க, ரெண்டாவது அடி அடிச்சிருந்தீங்கன்னா வால் கிளாக்கு, தேர்ட் அடிச்சிங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கடுத்து அந்த ஆரோலாம் அடிச்சிங்கன்னா ஆரோலாம் நிறைய இருந்ததுங்க. பலூன் ஷூட்டிங் இருந்தது, பலூன் ஷூட்டிங்லாம் அவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க கிஃப்ட்ஸு. ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் அம்யூஸ்மெண்ட், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. பட் நீங்கள் ஈச் கேமுக்கு 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டிய இதில் இருக்குதுங்க. ஒரு 50 ரூபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். 50 ரூபீஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகேவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 50 ரூபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சில இது மூவிங் இல்லாமல் இருந்தது, பட் ரெண்டு இது மட்டும்தான் நான் போன அன்றைக்கி மூவிங்கில் இருந்ததுங்க. பட் இந்த ஜம்பிங்கில் வந்து எல்லாருமே நிறையா குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எல்லாத்துக்குமே நீங்கள் அரௌண்ட் 50 ரூபீஸ் கொடுக்குறீங்க. இந்த ஆரோ உங்களுக்கு பலூன் ஷூட்டிங் தான் சொன்னேன். இந்த பலூன் ஷூட்டிங்கில் 5 இதை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா ஒரு வால்கில் கொடுப்பாங்க, 4 கொடுத்தீங்கன்னா ஒரு மினி கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெரிய என்ஜாய்மெண்ட் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலாம், ஒரு சும்மா பசங்க ஒரு பார்க் போன என்ஜாய்மெண்ட் கொண்டு போய் கூட்டு காட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட்டு போகலாங்க. மற்றபடி பெரிய ஒரு இடம் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஓரளவு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வீட்டில் எல்லாமே வெளியே போயிட்டு வந்தோன்ற ஒரு ஃபீலுக்கு கண்டிப்பாக இது கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.